ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஆதிரா டிசைன். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி ஒரு பேனர் ரெடி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இதோட மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட்லாம் கிடையாது, ஃப்ரீ தான் ப்ரோ. எப்படின்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் எப்பயும் போல ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து எடிட் போட்டோ. அப்புறம் இதோட பேக்ரவுண்ட்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சாச்சு, நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணால் போதும். ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு அந்த ஃபைலை நம்ம எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே, இந்த பேக்ரவுண்டில் தான் ப்ரோ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு ஃபோட்டோ வச்சு எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ அவ்வளோ நேரம்லாம் இருக்காது. எப்பயும் போல் ஆர்ட் ஃபோட்டோ கொடுத்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரெண்டு ஃபோட்டோனால கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும். ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ நல்லா தான் இருக்கும், பட்டு ரொம்பலாம் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது ப்ரோ. கொசா கொசன்னு நீங்கள் சும்மா நார்மலாக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்புறம் இப்போ இந்த மூணு ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஃபோட்டோவை கண்டு வச்சுருங்க. பண்ணி வச்சுக்கலாம் மேலே. நார்மலாக கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. ஓகே, விநாயகரை சென்டராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற அளவில் வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே, இந்த ஃபோட்டோ வந்து இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல வச்சுக்கலாம் ப்ரோ. அட்ஜஸ்ட்மெண்ட் சேச்சுரேஷன் இருக்குல்ல ப்ரோ, சேச்சுரேஷனில் போய்ட்டு அதை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வந்துடும். ஓகே, லைட்டாக கிளாரிட்டி கொடுத்துக்கோங்க. வேறு உங்களுக்கு எந்தெந்த ஹைலைட் கம்மியாகணுமா, ஹைலைட் நல்லா தெரியணும்னா கொஞ்சம் பளிச்சுன்னு வச்சுக்கோங்க, பளிச்சுக்கணும் வச்சுக்கோங்க. லைட்டாக ஏன்னா ஃபேஸ் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஷேடோஸ் டவுன் பண்ணிக்கலாம், குட்டி வச்சுக்கலாம். நான் லைட்டாக டவுன் பண்ணி வச்சுக்கிட்டேன் ப்ரோ. டெம்பு வந்து கலர் தான் ப்ரோ, அது தேவையில்லை. அது ஜீரோவில் வைக்கிறது நல்லது. ஓகே, பிரைட்னஸ் வேணால் கான்ட்ராஸ்ட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக. அப்புறம் கொஞ்சம் டார்க் கொடுக்கும். ஓகே ப்ரோ, ஒன்று முடிஞ்சு. சேம் அதே தான் ப்ரோ, இங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் சேச்சுரேஷன். ஓகே, ஹைலைட்டு ஷேடோஸ். ஓகே, வேற இது வேணாம். ஓகே ப்ரோ, அவ்வளோதான். டிக்கு கொடுத்துக்கோங்க. லைட்டாக டவுன் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மேலே வச்சுருங்க ப்ரோ. ஓகே, மறுபடியும் ஆட் பண்ண பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, இது 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 மூணு எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே, இது இதுக்கு மேலே இருக்கட்டும், டைலாக் கொண்டு வச்சுக்கலாம் ப்ரோ. ஓகே, இது டை இது விநாயகர் சதுர்த்தின் தான் ப்ரோ எழுதியிருக்கோம். நீங்கள் லைட்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப வச்சிங்கன்னா பிளாக்ல அவ்வளோ தெரில. நான் லைட்டாக வச்சுக்கிறேன். ஒன்று விநாயகர் சதுர்த்தி கொடுத்துருக்கேன் ப்ரோ, சப்போஸ் உங்களுக்கு இது சரி வரலன்னா நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ஓகே, கிராப் பண்ணிவிட்டு ப்ரோ. ரொம்ப பெருசாக இருக்கு, டவுன் பண்ணிடுங்க. எங்கே வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க ப்ரோ. ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு நான் அதே பார்க்குறேன் எங்கே வச்சு நல்லாயிருக்கு. ஓகே,
ஓகே எப்படி பேக்கில் வச்சுக்கலாம். ஓகே இதோட டூப்ளிகேட் ஒன்று போட்டு ஃப்ரெண்டில் கொண்டு வந்துருங்க. அப்புறம் விநாயகருக்கு அப்பாசிட்டி கலர் வேணும்னா கலர் வச்சுக்கோங்க ப்ரோ. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஹியூவில் பண்ணால் கலர் மாறும் ப்ரோ. அதுக்கு ஏற்ற கலர் வச்சுக்கோங்க. ஓகே அவ்வளோதான் ப்ரோ. ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் தான், 6 நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ. அவ்வளோதான் ப்ரோ. இன்னும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் நிறைய வேணும்னா ஸ்டிக்கர் போய்க்கோங்க ப்ரோ. ஸ்டிக்கரில் போய்ட்டு ரிப்பன்னு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரிப்பன் ஃபேப்ரிக்னு வரும் அது. இந்த மாதிரி தான் ப்ரோ சொன்னேன். ஐயோ ஓகே இதை பெருசாக வச்சுக்கோங்க. டவுன் பண்ணிடுங்க அப்புறம் அந்த டைலாக்கில் டவுன் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்று இப்படி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு டூப்ளிகேட் போட்டு இந்த சைடு இப்படி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது போட்டு கொஞ்சம் ப்ளர் அடிச்சிங்கன்னா ப்ளர் எஃபெக்ட்ஸ் ப்ளர் ரொம்ப நார்மலாக வச்சுக்கோங்க ப்ரோ. வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு லுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். இன்னொரு டூப்ளிகேட் போட்டு நீங்கள் எங்கிட்ட கொண்டு கொண்டாந்துருங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொன்றும் கொண்டு வரலாம் ப்ரோ. அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பழக பழக உங்களுக்கே வந்துடும். இப்படி வச்சுக்கினாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் போட்டால் மட்டும் கொஞ்சம் மெயினாக தெரியும். ஓகே லைட் அதே மில்லர் போட்டு விட்ருங்க. ஏன்னா ரொம்பலாம் எதுவும் தெரிய தேவையில்லை. அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு லுக்கு அந்த ஸ்டைல்ஸ் கிடைக்கும். பார்க்க உங்கள் ஸ்ட்ராட்டிக்காக பார்த்தா உங்கள் போட்டால் தான் மெயினாக தெரியும். இந்த மாட்டிக்கு வச்சுக்கலாம் ப்ரோ. ரொம்ப ஈஸி தான் ப்ரோ. நம்ம வைக்க வைக்க ஸ்டிக்கர்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒர்க் பண்ண நமக்கே வந்துடும் ப்ரோ. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்டிக்கரே எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் ப்ரோ. லைட்டிங்கு கலரிங்கு இந்த ஃபேஸ் எஃபெக்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ போகிறேன். அடுத்து கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் வந்து மொபைலே சொல்லித்தரலான் இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மொபைலில் கண்டிப்பாக சொல்லி தருவேன். ஆஃப்டர் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரோ இப்போ வந்து மொபைலில் ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் வந்திருக்கு, அது உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறேன் ப்ரோ.